எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கார்த்திக். இன்னைக்கு நம்ம பசி வந்து அதிகரிக்க என்ன பண்ணணும், அதற்கான மருத்துவ முறை வந்து என்ன, அதை எப்படி வந்து பயன்படுத்தணும், என்னென்ன பொருட்கள் வந்து அதுக்கு தேவை அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதை வந்து வேறு ஒன்றும் கிடையாது, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வச்சு நம்மளுடைய பசியை வந்து எப்படி அதிகப்படுத்துறது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, கருவேப்பிள்ளை, இது எல்லோரு வீட்டிலையும் நம்ம இப்போ வந்து பயன்படுத்துவோம். கருவேப்பிள்ளை, மிளகு, அதே மாதிரி மிளகும் வந்து நம்ம பயன்படுத்துவோம். உப்பு, உப்பு வந்து எல்லார் வீட்லேயுமே நம்ம வச்சுருப்போம். அதே மாதிரி சுக்கு, நம்ம காப்பி போடுறதுக்கெல்லாம் நம்ம வாங்கி கொண்டாந்து வச்சுருப்போம் சுக்கு. இந்த பொருட்களை வச்சு தான், இந்த நான்கு பொருட்களை வச்சு தான், அடுத்தது ஐந்தாவது ஒரு பொருள் இருக்குது, அது வந்து நெய், இதுவும் நம்ம வீட்டில் தான் வச்சுருப்போம். இந்த ஐந்து பொருட்களை வச்சு எப்படி நம்மளுடைய பசியை வந்து அதிகப்படுத்தலாம், இப்போ ஒரு சிலவங்களுக்கு பசிக்காது அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து எப்படி பசியை வந்து அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். முதல்ல வந்து கருவேப்பிள்ளை பிடிங்கிட்டு வாங்க. பிடியும் கொண்டாந்து, அதாவது பூச்சி இல்லாமல் கருவேப்பிள்ளையை பிடியும் கொண்டாந்து நல்லா நிழல்லையோ அல்லது வெயிலையோ வந்து காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. பவுட்ரு பண்ணி அதை தனியாக வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து மிளகு, அதே மாதிரி மிளகும் வந்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. சுக்கும் வந்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே வந்து ஸ்டோர்லேயே வந்து பவுட்ரு பண்ணி விற்கிறாங்க. நம்ம நேச்சுரலாக வீட்லேயே நம்ம செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம், இல்லை நீங்கள் ஸ்டோரில் வாங்கி கொண்டாந்து அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி தான். இப்போ இது மூணையும் வந்து நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டோம். எவ்வளவு வந்து அளவு அதுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ கருவேப்பிள்ளை வந்து 100 கிராம் வந்து இப்போ கருவேப்பிள்ளை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, மிளகு வந்து 50 கிராம் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு சிலவங்களுக்கு வந்து வயிறு வந்து புண்ணாக இருக்குது, வயிறு வந்து எனக்கு அடிக்கடி வயிறு வலிக்கும், புண்ணாக இருக்கும், அதாவது உரப்பு சாப்பிட்டா வந்து வயிறு வலிக்கும், அந்த மாதிரி உள்ளவங்க வந்து மிளகு வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 25 கிராம் வந்து மிளகு வந்து சேர்த்துக்கிட்டால் போதும். இல்லை நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறவங்க 50 கிராம் வந்து மிளகு வந்து சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி சுக்கு வந்து 50 கிராம் சேர்த்துக்கோங்க. நம்ம கருவேப்பிள்ளை வந்து எவ்வளவு எடுக்கிறோமோ, இப்போ 100 கிராம் வந்து கருவேப்பிள்ளை எடுத்தோம் அப்படின்னா மிளகும் சுக்கும் வந்து 50-50 கிராம் வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ 50 கிராம் கருவேப்பிள்ளை எடுக்கிறோம் அப்படின்னா மிளகு வந்து 25 கிராம் வந்து எடுத்துக்கோங்க, சுக்கு வந்து 25 கிராம் எடுத்துக்கோங்க. நம்ம எவ்வளவு கருவேப்பிள்ளை எடுக்கிறோமோ அதற்கு பாதி அளவு தான் மற்ற மருந்துகள் வந்து சேர்க்கணும், அதாவது மற்ற பொருட்கள் வந்து நம்ம சேர்க்கணும். இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும், நம்ம சாப்பிடும்போது சுறு சாப்பாடு தான், நம்ம சுறு சாப்பாட்டில் தான் இதை வந்து பயன்படுத்தணும். நம்ம சுறு சாதம் வந்து வடித்து நம்ம சாப்பிடும்போது அந்த சாதத்தில் வந்து 1 டீஸ்பூன் வந்து இந்த கருவேப்பிள்ளை வந்து பொடி, அதாவது இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது கருவேப்பிள்ளை, மிளகு, சுக்கு எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு டப்பாவில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து சாப்பிட போகும்போது ஒரு ஸ்பூன் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் 1 ஸ்பூன் வந்து கலந்து அதில் கொஞ்சம் நெய்யை ஊற்றி நம்ம வந்து உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சாப்பாட்டுக்கு வந்து எவ்வளவு தேவையான உப்பு வந்து தேவைப்படுமோ அந்த உப்பு சேர்த்துக்கிட்டு நீங்கள் பிசைஞ்சு வந்து சாப்பிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா, காலையில் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா, காலையில் மதியம் வந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து பசி எடுக்கும். பசி ஒரு சிலவங்களுக்கு வந்து குழந்தைங்கள்லாம் வந்து பசிக்காமல் சாப்பிடவே மாட்டாங்க, நொறுக்கு தண்ணி எத்தினிட்டு பேசாமல் இருப்பாங்க, சாப்பிட மாட்டாங்க. இல்லை ஒரு சில குழந்தைங்க வந்து பசிக்கவே பசிக்காது சாப்பிட மாட்டாங்க, பெரியவங்களும் அதே மாதிரி இருப்பாங்க, பசிக்காமல் சாப்பிடாதவங்களும் இருப்பாங்க. இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாருக்குமே வந்து இந்த மருத்துவ முறை வந்து ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் நம்ம இதை பயன்படுத்த போகிறோம். இதுக்காண்டி நம்ம ரொம்ப கஷ்டப்பட போகிறதெல்லாம் கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம நல்ல ஒரு இயற்கையான ஒரு மெடிசனை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருமே வந்து ட்ரை பண்ணலாம். யார் யாருக்கெல்லாம் பசி இல்லையோ, யாருக்காருக்கெல்லாம் பசிக்கலையோ, அவங்க எல்லாருமே இந்த மருத்துவ முறையை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து கை கொடுக்கும், நல்லாவே வந்து பசியும் எடுக்கும். நான் சொன்ன அளவுகளை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ கருவேப்பிள்ளை, உப்பு, மிளகு, சுக்கு, நெய், இது எல்லாமே வந்து அளவுகளை வந்து பார்த்துக்கோங்க. நம்ம கருவேப்பிள்ளை, மிளகு, சுக்கு வந்து அளவு நான் சொல்லிட்டேன். உப்பு வந்து நம்ம சாப்பாட்டில் வந்து நம்ம எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி நெய் வந்து யார் யாருக்கு எவ்வளவு பிடிக்குமோ அது மாதிரி நெய்யை வந்து கலந்து சாப்பிட்டுக்கோங்க. ஒரு சிலவங்க வந்து நெய்யை வந்து பிடிக்காது, அந்த மாதிரி உள்ளவங்க வந்து நெய்யை வந்து பயன்படுத்தாமல் சுடு சாப்பாட்டில் இதை மட்டுமே பயன்படுத்தி கிளறி வந்து சாப்பிடலாம். அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது, நல்ல ஒரு ருசியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் நல்லா வந்து பசியும் வந்து எடுக்கும் இந்த மருத்துவ முறை. இந்த மருத்துவ முறையை வந்து பயன்படுத்தி பசி இல்லாதவங்க நல்ல ஒரு பசியை வந்து தூண்டி நல்ல ஆரோக்கியமாக வளரணும்னு நான் வந்து அன்பாக வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய சித்த மருத்துவம், ஆன்மீகம் மற்றும் வாழ்வியல் சார்ந்த அனைத்து தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து கிடைக்கும். வாங்க நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய். வாழ்க தமிழ், வளர்க சித்த மருத்துவம்.